எந்தபூரின் பெரியார் அல்ஹாஜி ஏஎம் சவுல் ஹமீத் அவர்களை சந்திக்கச் செல்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أنبانا سهودر كلي இந்த இடம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும் தானமாக ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துகள் கஅபாவிலே இறங்குகின்றன. அதில் உலகில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் ரஹ்மத் இறங்க கூடிய ஒரு ஸ்தானம் இது. இந்த பர்பலி என்ற அரபியர்கள் வந்து இறங்கிய முதல் கொண்ட பூமியிலே முதலாவதாக கட்டப்பட்ட இந்த மஸ்ஜித் மிக சரித்திர முக்கிய வாய்ந்த இடமாகும். அந்த இடத்திலே இந்த அலங்காரமான பள்ளியை பரிபாலிக்கும் நமது தென்மாகாண ஆளுநர் அல்ஹாஜ் பாக்கீர் மாக்கார் அவர்களே, என் அருமை தம்மதியான சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கே மாராஜ் போனமா? மாராஜ் என்பது படியேறுவது என்பது கருத்து. சரீரத்திலும் படியேறலாம், ஆத்மீகத்திலும் படிப்படியாக மனிதன் ஏறலாம். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரே இரவிலே தன் அடிமையாகிய அடியாராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு புனிதமான மக்காவில் இருந்து இன்னொரு புனிதமான பைத்துல் முக்கத்தஸிலே அவன் எடுத்துச் சென்றானே, அவனுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஆரம்பிக்கின்றான். இமாம் புஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பர்காவிலே சொன்னார்கள், فريت من حرم ليلا إلى حرم كما صار الغرب ضمن الظلم பல்லடியாரை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு பரிசுத்தமான இடத்திலே இருந்து இன்னொரு பரிசுத்தமான பள்ளியளவிலே ஒரே இரவிலே கொண்டு செலுத்தினான். எப்படி? ஒரு சந்திரன் பிரயாணம் செய்வது போல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அனமின் நூரில்லாஹி குல்லி ஷைஇன் மின் நூரி, அல்லாஹ்வுடைய ஒளிவிலிருந்து நான் படைக்கப்பட்டேன், உலகமே என் ஒளிவினால் படைக்கப்பட்டதும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவன் தன் அடியாரை தன்னுடைய ரகசியங்களை காட்டுவதற்காக ஒரே இரவிலே அழைத்தான். அப்படியானால் விஞ்ஞானம் என்று என்னும் தெரியாத அஞ்ஞான காலம் அது. அக்காலத்திலே அவர்கள் சென்றார்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ், அதிலிருந்து ஏழிப்படி ஏறினார்கள். அந்த ஏழிப்படியிலிருந்து போகக்கூடிய நிலையிலே இன்று ஒரு கவர்னர் போறதானால் போலீஸ்காரர்கள் நின்று பாதையில எல்லா வாகனத்தையும் நிறுத்திவிடுவார்கள். ஒரு மரியாதைக்காக அவருடைய பிரயம் அல்ல. உலகத்தை இவர்கள் போயும் வரும் வரையிலே உலகம் அப்படியே சத்தம் நின்று விட்டது என்று தப்சீரில் சொல்லப்படுகிறது. அவ்வளவு மரியாதைக்குரியவர்கள் பைத்துல் முக்கத்தஸ். அந்த இடத்துல எல்லா நபிமார்களையும் நிறுத்தி வைத்து தொழுவித்தார்கள். எல்லாரும் தயாராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் போன உடனே இமான் ஜமாத் நடந்தது. அந்த இடம் இன்னமும் பைத்துல் முக்கத்தஸ் பள்ளியிலே அப்படியே மாட்டு ஒழுக்க மரியாதையோடு வைக்கப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ் மிஅராஜ் சென்ற பள்ளிதான் பைத்துல் முக்கத்தஸ் பள்ளி. இன்று நாம் அதை இழந்து விட்டு தவிக்கிறோம். அங்கிருந்து மேலே கொண்டு சென்றார்கள் ஏழு வானங்களையும் தினம். ரசூலுல்லாஹ் இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் எல்லா வானங்களும் நபிமார்களை சந்தித்தார்கள். அதுக்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய சந்திப்புக்கு முன்னாலே சிதரத்தில் முந்தஹாவிலே நிற்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதை தாண்டினால் நான் பத்தி விடுவேன் முஹம்மது, நீங்க போகலாம். 70,000 லைட் கர்ட்டன் போடப்பட்டிருக்க திரைகள் போடப்பட்டு போனார்கள். போன உடனே அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாலே சஜதாவிலே இருந்து விடுகிறார்கள். தொழுகையை வச்சு ஒப்பிட்டு பாருங்கள். நெத்திய கீழே வைத்து விடுகிறார்கள். எப்படி வைத்தார்கள் தெரியுமா?
التحيات المباركات الصلوات الطيبات لله ஒரு கூட்டாளியே இன்னொரு கூட்டாளி பார்க்க போறான் வெறுங்கையோட போகலையே இப்ப நாங்களும் கூட போகும்போது சின்ன பிள்ளை வீட்டுக்கு சக்கலைட்டு தகுதிகள் அதிகளை எடுத்துட்டு போறோமே ஆனால் அல்லாஹ் ஹபீப் மஹபத்தாகிய அடியான் அங்கே போனவுடனே சஜிதாவில் விழுந்து விடுகிறார்கள் அல்லாஹ் சலாம் சொல்லுகிறான் அந்த இடத்திலே ரசூல்லா தலையை தூக்கி விடுகிறார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இந்த அத்தஹியாத்துடைய இருப்பில் இருந்து சொன்னார்கள் காணிக்கை அத்தஹியாத் என்பது காணிக்கை தலைத்த நாயனுக்கு அடியானுடைய காணிக்கை என்ன தெரியுமா முபாரக்கான கௌரவமான சலாத் தொழுகையா இருக்கும் மிகவும் சந்தோஷமாக கௌரவமான அல்லாஹ்வுக்கு என்று சொன்னோமே அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபீ நபியே உமக்கு சலாம் உண்டாவதா உடனே ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கல்ல எங்களை நினைத்தார்கள் உலக முஸ்லிம்களை நினைத்தார்கள் அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதுல்லாஹி சாலிஹீன் என்னுடைய சாலிஹான நல்லடியாருக்கும் என்னுடைய சலாம் சாந்தி சமாதானம் உண்டாவதாக என்று அந்த நேரத்திலே கூட எங்களை மறக்காத தாயகமே உங்களை நாம் மறந்திருக்க முடியுமா நீங்கள் இந்த தொழுகையின் மூலமாக இனி இஸ்லாம் எல்லா மதங்களிலும் சாராம்சம் இன்றைக்கு பழைய மதங்கள் அட்டாங்க நமஸ்காரம் எட்டு அங்கங்களை விட்டு வணங்குகிறார்கள் சிரித்தவர்களுக்கு முன்னாலே யகுதிகள் அவர்கள் நின்று கொண்டு வணங்குகிறார்கள் இப்போ ஆனால் கிறிஸ்தவர்கள் முழங்கால குத்தி வணங்குகிறார்கள் எங்களுக்கு இந்த எல்லா நபிமார்களுடைய தொழுகையும் சேர்த்து தொழுகைதான் இந்த அஞ்சு நேர தொழுகை மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் தாவூது நபிக்கும் முன்னைய நபிமார்களுக்கும் கொடுத்த எல்லா தொழுகையின் அம்சங்களும் சேர்ந்ததுதான் இந்த தொழுகை அந்த தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் ஏன் அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்னுடைய சாலிஹான அடியாருக்கும் நாயமே என்னுடைய சலாம் அப்ப என்ன சொல்லுகிற தெரியுமா அஸ்ஸலாத்து மிஅராஜில் முஃமினீன் நபிமார்களுக்கு மட்டுமல்ல முஃமினான நல்லடியார்கள் இஸ்லாம் முஸ்லிம் முஃமின் முத்தகி இந்த நாலு தரஜா நாலு கிரேட் இல்ல வேற ஒண்ணு துனியாவிலேயே இந்த பள்ளியில இருந்துட்டு அத்தகையாத்துடைய அடிப்படையில் இருக்கும்போது இந்த முழங்கால் இதில் பட்டால் மூச்சு வலுபோகத்துக்கு மாறும் சூடான நேரத்திலே அல்லாவை சந்திக்க முடியும் இது பெரிய சூஃபியாக்களுடைய கருத்து எனவே இந்த தொழுகையானது ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் கடவுளாக செய்வதன் காரணமாக அல்லாவை நெருங்குகிறான் ஜிப்ரீல் நெருங்க முடியாதல்லாது மலக்குகள் நெருங்க மாட்டார்கள் மனிதன் மட்டும்தான் சிந்திக்கின்றான் உலகில் எந்த படைப்பும் சிந்திக்க முடியாது இன்று தேவனை ஜூவில் இருக்கிற மிருகங்கள் சிந்தித்தால் நாங்கள் வேறு வழியிலும் இருக்க முடியாது ஆனால் மனிதன் மறியல போட்டாலும் ஒழிச்சிட்டு வரக்கூடிய அளவு சிந்தனை உள்ளது எனவே அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு தந்தான் அதை நாம் இஸ்திரமாக ஆக்கிக் கொள்வதற்கு இந்த தொழுகை ஏன் உடல் சுத்தம் எங்களுடைய உடை சுத்தம் சுத்தமான இடம் அந்த இடத்துல என்ன தேவை சுத்தமான கல்வி தேவை அதை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் சுத்தமாக வாழவன் காரணமாக ஒவ்வொருவரும் மிக மிக அவசியமான இடங்களை அஞ்சு நேரம் கழுகிறோம் அஞ்சு நேரம் பள்ளி விளக்குற சுண்ணத்து உலகத்தில் எந்த நாகரிகத்தில் இருக்குதா அஞ்சு நேரம் மார்னிங் வாஷ் ஆஃப்டர்நூன் வாஷ் ஆனால் முஸ்லிம் அப்படி அல்ல அஞ்சு நேரமும் தொழுகிறான் ஏன் ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சி ஏழு முறை நூற்றம்பின்னு சொல்லி இந்த இடத்துல தொழுகைக்காக சொல்லுகிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் தொழுவுக்கு முன்னாலே ஒன்றுக்கு இருந்து துப்பரை செய்து கொள்ளுங்கள் இந்த வியாதி வராது இந்த தொழுகையானது நாராஜ் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலம் அந்த இடத்திலே
நேரடி தூரத்தில் இருந்து இமாம்கள் சொன்னார்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்? இந்த வயர், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர் சேர்ந்துதான் ஒரு வயராக்கி சுத்தப்பட்டிருக்கிறார். இந்த ரெண்டு வயரையும் தனியே தனியே சேர்த்தால் சோர்ஸாக்கிட்டு அடிக்கும். அதுபோல உடம்பிலே ஆசை கொண்ட மனிதன் உள்ளத்திலே அவன் வெறுக்கிறான். சிலருக்கு எழும்பும் போது மனிதன் தூக்கம் தான் விரும்புகிறான். அதை எதிரை தள்ளிவிட்டு எழும்புகிறான். ஏன்? ஆத்மக பலம். உலகையானது எங்களுடைய உடலை சுத்தமாக்குவது போலவே, எங்களுடைய வழி சுத்தமாக்குவது போலவே உள்ரங்கத்தையும் சுத்தமாக்கி அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் சலாத்து மிஅராஜ் சொன்னார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சலாத்து மூமினுடைய மிஅராஜ். எனவே ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாயகி சொன்னதாக அறிவை எல்லாம் சொல்கிறார்கள். அல்லாஹு தாலாவை நேருக்கு நேர் சந்தித்த நாயகம் அஞ்சு நேர தொழுகையும் அத்தகையாத்திலையும் சந்தித்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் தொழவில்லையோ அவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பேர் அல்ல, குடும்பம் அல்ல, கோத்திரம் அல்ல. இவன் தொழுகை இல்லையோ அவன் முஸ்லீம் அல்ல. இவன் படிப்பிக்கவில்லையோ அவன் ஆசிரியன் அல்ல. இவன் ஸ்கூலுக்கு போகலையோ அவன் மாணவனும் அல்ல. இவன் பணம் இல்லையோ அவன் பணக்காரனும் அல்ல. இவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்திலே பங்கில்லை என்று சொன்னார். ஆனபடியினால் சகோதரர்களே, இந்த ஒவ்வொருவர் இந்த மேராஜ் என்று சொல்லும் போது எந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நீங்கள் தொழக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. கட்டிலே தடித்துக் கொண்டு தொழலாம், இருந்து கொண்டு தொழலாம், குட்டத்திலே கரைய வச்சு தொழலாம். எத்தனையோ விதமான நிலையிலும் தொழுகையும் உறுதியவே முடியாது, நிறுத்தவே முடியாது. ஏன்? எப்ப இந்த வயர் அறந்துதோ இந்த மைக்கு வேலை. மெஹராப், இது என்ன தெரியுமா? மெஹராப், மெஹராப் என்ன? போர் முனை. யாரோட சண்டை? ஷேத்தானோட சண்டை. சொன்னார்கள், எல்லா யுத்தங்களும் முடிந்து விட்டது. ஆக பெரிய யுத்தத்துக்கு தயாராங்கள். வேற சூழல், இவ்வளவு 26 சண்டை செய்தோமே, இன்னும் சண்டையா? ஆம். என்ன? உங்களோட நவசோட போராடுங்கள். இந்த இடத்துலதான் நவசோட போராடுகிறது. இதுக்கு நேரம் காபத்துல்லா இருக்கிறது. அங்கு எல்லா ரஹமத்தில் இங்க வந்து எங்களுடைய உள்ளத்திலே அல்லாவுடைய அச்சத்தின் மூலமாக ஆக வேண்டும் என்று நான் பிரார்த்திப்பதோடு முடித்துக் கொள்கிறேன்.